அன்பான ஆசிரியர் பெருமக்களுக்கு சயின்ஸ் ரீடிங் சேனலின் இனிய வணக்கம் ஆசிரியர் நண்பர்களே நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க அதனுடைய முதல் படியாக மிகச்சரியாக செய்ய வேண்டிய படியான அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்கீங்க அதில் நீங்கள் மிகச்சரியாக செய்யணுங்கிறதுக்காக தான் நமக்கு உங்களுக்கு டவுட் கிளியரன்ஸ் வீடியோஸ் விட்ருக்கோம் வேறு ஒன்றும் பர்பஸ் இல்லை நமக்கு இது நம்ம என்ன சொன்னோம்னா லாஸ்ட் வீடியோ அவசரப்பட்டு தப்பாக பண்ணாதீங்க அப்ளை பண்ணாதீங்க நிறைய தகவல்கள் குழப்பத்தில் இருக்குது கேட்டுக்கிட்டு இருக்கீங்க விளக்கம் கிடைச்சிட்ருக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ் அதுக்கு இன்னும் தயார் பண்ண வேண்டியது இருக்குது அது இல்லைங்கிறதுனால அவசரப்பட்டு இதை வச்சுட்டேன் சார் இதை வச்சு அப்ளை பண்ணலாமாங்கிறத விட நீங்கள் அந்த லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வரைக்கும் வெயிட் பண்ணி உங்களுடைய கல்வி நிறுவனங்கள்லேருந்து வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அப்ளை பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த விஷயங்கள் நீங்கள் டவுட் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்ளிகேஷனுக்கான ப்ராசஸ்ஸையும் நீங்கள் போய் இருக்கீங்க என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணுமோ அதை உங்களோடய இன்ஸ்டியூட்ஸ்லேருந்து இருக்கீங்க யூனிவர்சிட்டிஸ்லேருந்து காலேஜஸ்லேருந்து பட் இதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன டவுட் வந்திருக்கு என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன் தெளிவாக செய்யணுங்கிறதுக்காக தான் இதில் என்ன டவுட் அப்படின்னாக்கா நீங்கள் ஹவு டு அப்ளை அப்படிங்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது பாருங்கள் தமிழ் இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்க டிஆர்பியோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா நம்ம இது அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தெளிவாகிட்டு போடுங்க அப்படி தான் சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு நிமிஷம் ஒரு ஷார்ட் வீடியோவை தான் அதை நான் போடுறோம் உங்களை ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு இந்த விஷயங்களை தெளிவாகிட்டு நீங்கள் போங்க உங்களுக்கு நம்மளோட சேனல் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் அவங்களுக்கும் பயன்படும் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கண்டென்ட்டுக்கு வரேன் அந்த தமிழில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள் டிஆர்பியோட இன்ஸ்ட்ரக்ஷன் பதிவேற்றம் செய்யும் சான்றிதழ்கள் அனைத்துமே அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள தேதிக்கு முன்னர் பெற்றிருக்க வேண்டும் இங்கிலீஷில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கிலீஷ் வருஷன் படிக்கிறேன் ஆல் டாக்குமெண்ட்ஸ் கட் ஆஃப் டேட் ஷுட் பி ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன் அறிவிக்கைக்கு முன்னர் ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறதுனால இந்த நோட்டிஃபிகேஷன் டேட்டுக்கு முன்னாடி வாங்கினது தான் அக்செப்டபுளா சார் ஏற்றுக்கொள்ளப்படுமா இப்போ நான் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நம்ம இப்போ வாங்கிகிட்டு இருக்குமே இதில் வந்து அக்செப்டபுளாக ஏற்றுக்கொள்ளப்படுமா இதை அப்லோடு பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி நம்ம டிஆர்பி ஆஸ்பிரண்ட்ஸ்டேந்து வந்ததுனால இப்போ நான் உங்களுக்கு இதை கிளாரிஃபை பண்ணுறேன் இப்போ அப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் தேதிக்கு முன்னாடியா சார் இது இப்போ வாங்கலாமாங்கிற கேள்வி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதனால் நான் உங்களுக்கு இந்த கிளாரிஃபிகேஷன் சொல்கிறேன் அவங்க சொல்லிட்டாங்க ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன் அதாவது அறிவிக்கையில் தெரிவித்துள்ளபடி அப்படின்னு சொல்லிட்டாங்க நோட்டிஃபிகேஷனில் இது சம்மந்தமாக அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் செக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள் குழப்பிக்காதீங்க இந்த ஹவு டு அப்ளைல தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அதாவது அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள தேதிக்கு முன்னர் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்லேயும் அதே தான் அப்படியே கட் ஆஃப் டேட் ஷுட் பி ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன் ஒன்லி கட் ஆஃப் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல் குவாலிஃபையிங் சர்டிஃபிகேட் ஷுட் ஹாவ் பீன் அப்டைண்ட் PRIOR TO த லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஃபில்ட் இன் அப்ளிகேஷன்ஸ் ஆல் QUALIFYING சர்டிஃபிகேட்ஸ் ஷுட் HAVE BEEN அப்டைன் PRIOR TO த லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஃபில்ட் இன் அப்ளிகேஷன்ஸ் அதாவது அனைத்து சான்றிதழ்களும் எதுக்கு முன்னாடி பெற்றிருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா ப்ரையர் டு த முன்னாடி பெற்றிருக்க வேண்டும் அப்ளைன் த லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஃபில்டின் அப்ளிகேஷன் அதாவது விண்ணப்ப பதிவுக்கான கடைசி தேதி என்று டிஆர்பி குறிப்பிட்டிருக்கும் அறிவிக்கையில் குறிப்பிட்டிருக்கும் அந்த தேதிக்கு முன்னர் பெற்றிருக்க வேண்டும் அந்த கல்வித் தகுதிகளையும் நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் அதற்கான சான்றிதழ்களையும் அந்த லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் கடைசி தேதி அவங்க விண்ணப்பத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு முன்னாடி அப்போ லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அப்போ இதில் அவங்க சொல்ல வர செய்தி இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா ஹவு டு அப்ளையில் நோட்டிஃபிகேஷனில் உள்ள டேட்டை ஃபாலோ பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷனுக்கு முன்னாடி விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதிக்கு முன்னாடி நீங்கள் அந்த உரிய சான்றிதழ்களை பெற்றிருக்க வேண்டும் அப்படி தான் டிஆர்பியோட இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுது ஆக ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மறுபடியும் அவசரப்படாதீங்க நிறைய பல்கலைக்கழகங்கள் இப்போ அந்த தேவையின் அவசரத்தை உணர்ந்து அவங்களாவே நாலு நாளில் அஞ்சு நாளில் ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு பை ஹேண்டோ பை போஸ்ட்டோ கொடுத்துட்ருக்காங்கன்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட சொல்லிகிட்டு இருக்கீங்க அதனால் நீங்கள் இன்னும் முயற்சி பண்ணிங்கன்னா உரிய நாளில் சரியான சர்டிஃபிகேட்ஸை வாங்கியே அப்ளை பண்ணலாம் அதுக்கு பதிலாக இதுங்கிறது நிறைய நீங்கள் வேறு வழி இல்லைங்க பட்சத்தில் கடைசியாக செஞ்சுக்கலாம் நம்மளே சொன்னோம் தான் கன்விகேஷன் இல்லாட்டி ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வைங்க கன்சாலிடேஷன் இல்லாட்டி இண்டிவிஜுவல் ஷீட்ஸை மெர்ஜ் பண்ணி ஃபைலாக வைங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் நம்ம சொன்னோம் இதெல்லாம் லாஸ்ட் ஆப்ஷன்ஸ் வாய்ப்பை விடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம கடைசியாக செஞ்சுக்கலாம் அதில் தப்பு கூட இல்லை சரியான சர்டிஃபிகேட்ஸ் நமக்கு கிடைக்கிது கான்வெகேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பாக வைங்க அதில் நிறைய தகவல்கள் அவங்களுக்கு தேவையானது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா உங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இதெல்லாம் நிறைய யூனிவர்சிட்டியில் அதில் கால்குலேட் பண்ணி கூட கொடுத்துருப்பாங்க அதனால் அது ஒரு முழுமையான தகவலாக இருக்கும் கிடைக்காத பட்சத்தில் ப்ரொவிஷனல் வைங்க அதனால ஒன்றும் தப்பு இல்லை அதனால் இன்னும் நாட்கள் இருக்கிறதுனால நீங்கள் அந்த சரியான சர்டிஃபிகேட்ஸ் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு என்கிற ர்பியோட அறிவிக்கையில் வந்த அந்த லாஸ்ட் டேட்டுக்கு முற்பட்டது அப்படிங்கிறது தான் அர்த்தமே தவிர அறிவிக்கைக்கு முன்னர் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்காதீங்க பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் இல்லை ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன் பிஃபோர் லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் த ஃபில்லின் அப்ளிகேஷன் டிஆர்பியோட அறிவிக்கையில் சொல்லப்பட்டபடி விண்ணப்பித்தலுக்கான கடைசி தேதிக்கு முன் சான்றிதழ்கள் பெறப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற தகவல் சிம்பிளாக பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ வேணால் வாங்கிக்கலாம் அதனால் அந்த முயற்சியை கைவிட்ாமல் நீங்கள் வாங்கி குழப்பம் இல்லாமல் தெளிவானதாக சில நாட்களுக்கு முன்னாடியே லாஸ்ட் டேட் வரைக்கும் போகாதீங்க ஃபியூ டேஸ் முன்னாடியே ஒரு சேஃபர் சைடில் அப்லோடு பண்ணி அப்ளிகேஷனை கிளியராக பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தகவல்கள் குழப்பங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அது ஓரளவு க்ளியர் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் ஒரு ரெண்டு நாலஞ்சு நாள் வெயிட் பண்ணி டென்ஷன் இல்லாமல் அதை வாங்கி செய்யுங்க அதனால் அதுக்கு பதிலாக இதுங்கிறது வேறு வழி இல்லை இந்த கடைசி நேரத்தில் நம்ம செஞ்சுக்கலாம் ஆப்ஷன் இது பண்ண வேணாம் பட் அது கிடச்சதுன்னா வாங்கி செய்யுங்க ஸ்டூடெண்ட்ஸ் அதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல வர செய்தி செய்தி புரியுது இல்லையா நீங்கள் பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தொன்னுக்குள்ளே வாங்கக்கூடிய அனைத்து சான்றிதழ்களும் உடையவை தான் அந்த டேட்டில் வாங்கக்கூடியது இன்னும் நிறைய உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அதனால் லார்ஜ் வீடியோவை முன்னாடி மாதிரி போட்டாக்கா உங்களால் பார்க்க முடியலங்க ஷார்ட் வீடியோஸாக கொடுக்கலான்னு நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க ஸ்டூடண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்